இது பழனி எப்ப போறோம்னு நினைக்க அரிய நாய்க்கு போறோமா? சரி வாங்க நான் பாத்துக்கிறேன். சரி, நம்ம அடுத்து என்ன செய்வோம்னா, இதில் அடையாளம் வைக்கிறோம். நீங்கள் அடையாளம் வச்சுட்டு எதோ அடையாளம் வைக்காம நீங்கள் சொல்லியிருந்த அருவா கத்தியாவது கொண்டு வருமான அப்படியே அங்கே மூவ் பண்ண போகலாம். இந்த சைடு டோட்டலாக எல்லாம் இதே வேலை தான். இன்னும் ஒரு ரெண்டு இடம் அப்படியே அங்கிட்ட ஏன்னா இப்போ நம்ம மூணு பேர் இருக்கோம். இதில் யார் ஃபஸ்ட்டு வேகமாக ஓடுவாங்கன்னு சொல்ல முடியாது, பார்த்தவொன்னே சொல்ல முடியாது, ஓட விட்டால் தான் தெரியும். அதே மாதிரி ஆமாம் எல்லாம் கழட்டிங்க. ஒரு மூணு நாலு இடம் பார்த்தா தான் எது பெஸ்ட் இடம்னு தெரியும். புரியுதா? குளம் எங்க இருக்கு? தண்ணி பாருங்க, உள்ள வந்துடும். எல்லாம் கழட்டுங்க, அடையாளம் பண்ணிக்கங்க. ஒன்னா
இது அடையாளம் பண்ணிக்காங்க. பாதை அங்கே 16 அடி பாதை வருதோ, இந்த கம்பியில் ஒரு அடையாளம் வைங்க. அவங்க அப்படியே மூவ் பண்ணும். இதுதான் போயிட்டு போயிட்டு கிடைக்குதா? இதை கணக்கு போட்டால் தான் தெரியும் இதில் தண்ணி இருக்குன்னு. இன்னும் ஒரு இடம் பார்த்துரும். இது எத்தனாவது இடம்? 4வது இடம். 4 அங்கே ஞாபகம் வச்சுக்கோங்க. அங்கே 1, 2, 3 இது 4. இதில் அந்த 2வது இடத்த கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்கண்ணா. முதல்ல வச்சோம்ல அதை நான் இன்னும் கொஞ்சம் தெளிவுபடுத்திட்டு சொல்லுவேன்.